வெல்கம் டு மாஸ்ட்ரகி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீசைத்தனுடைய குழுக்கள் அதாவது பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய ஸ்ரீசைதனுடைய முன்னூற்றி எழுபத்தி மூணாவது குழுக்கள் சரிங்களா இதுக்கு முதல்ல வந்து நமக்கு இன்றைக்கி மாஸ்டர் கீ வீடியோ வந்து நம்ம இந்த சேனலில் போட கிடையாது நம்ம வேற ஒரு சேனலில் போட்டிருந்தோம் சரிங்களா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் வந்து நிறையா இஷ்யூஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த கேரளா லாட்டு சேனலில் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாப்பாம் கண்டிப்பாக நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல அதனால் தான் நம்ம ரெண்டு சேனலையும் வச்சுக்கலாம் இது ஒரு வேலை சப்போஸ் நமக்கு எடுத்துட்டா கூட அடுத்ததுன்னு ஒரு சேனல் இருக்கு இல்லையா அதில் நம்ம போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம் ஏன்னா ஒரு நிறைய தெரியும் நினைக்கிறேன் ஹார்ட் ஒர்க் தமிழா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவர் ஃப்ரெண்டு தான் அவர் அவரே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேனல் இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபரோட உங்களுக்கு ஃபாலோவர்ஸோடு போயிடுச்சு அந்த மாதிரி போயிட்டு இருக்க சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்கு நமக்கே மாஸ்ட்ரிக்கிங்கிறது நமக்கே ஏற்கனவே போயிருந்தது மறுபடியும் நமக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக அதே மாதிரி தான் நம்ம புதுசு புதுசாக ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் போதெல்லாம் ஒரு சேனல் அப்படியே அவுட் ஆகிடுது திரும்ப திரும்ப நம்ம திரும்ப திரும்ப நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் நம்ம எப்பயுமே ஒரு சப்போர்ட்டிவ் சேனல் வச்சிருப்போம் அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு சப்போர்ட்டி சேனல் இருக்குது இதில் வந்து ஸ்ட்ரிகியில் வந்து மறுபடியும் ப்ளா ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால தான் நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நம்ம அந்த அந்த சேனல் கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கோம் தயவுசு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து கேரளா கம்யூனிட்டியே இருக்கக்கூடாது கேரளா லாட்டரையே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது நமக்கு சுத்தமாக வந்து யாருமே வீடியோ போட முடியாத அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் இது எப்படி வருது அப்படின்னு ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப கேரளா லாட்டை பற்றியே திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி வந்து நமக்கு ப்ராப்ளங்கள்லாம் நிறைய வருது அதனால தான் நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் அந்த சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னால் இதில் வந்து காலையில் சாயந்தரம் வர ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் வரும் மாஸ்டருக்கு வீடியோ இனிமேல் அதில் தான் வரும் சரிங்க நீங்கள் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் வந்து யூடியூப் தப்புலேயும் தூக்கலாம் தூக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம இதையும் சப்போர்ட்டாக வச்சுருக்கிறோம் அந்த சேனலையும் சப்போர்ட்டாக வச்சுக்கிறோம் இனிமேல் வந்து இந்த சேனலில் வந்து ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து அந்த சேனலில் தான் வந்து வரும் அந்த சேனலில் காலையில் மாஸ்டிக் வீடியோ அதில் வரும் இதில் வந்து சாய்ந்தரம் வர ஒரு வீடியோ மட்டும் தான் வரும் சரிங்களா ஏன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு கேரளாட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷியூஸ் போயிட்டுருக்கு இருக்கு யூடியூப் தரப்பில் இருந்த அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் தர வேறு ஒன்றுமே இல்லை நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டிகே இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது சேனல் நமக்கு கிட்டத்தட்ட மூணு சேனல் மூணு சேனல் ஆரம்பித்து மூணு சேனல் நமக்கு தூக்கிட்டாங்க மூணாவது ஆரம்பித்து தான் அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா அதனால சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு சேனல் வந்து மாஸ்டர் கே சேனல் ரெண்டு சேனலுமே போயிருச்சு அதுக்கப்புறம் மூணாவது ஒரு சேனல் வச்சு அதுவும் போயிடுச்சு இப்போ நாலாவது மூணாவது சேனலாக கொண்டு வந்திருக்கும் ரெண்டு சேனல் நமக்கு ஏற்கனவே போயிருந்தது இப்போ மறுபடியும் வந்து நமக்கு வந்து இந்த மாதம் இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டில் மூணாவது மாதம் ஆரம்பிச்சு மறுபடியும் இது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக இது ஒரு மூணு மாதமோ நாலு மாதமோ திரும்ப நமக்கு திரும்பவும் இந்த சேனல் போயிடும் போனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம புதுசாக தான் ஆரம்பிக்கணும் அதுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே ஒரு சேனல் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் கரெக்டாக இதுக்காகவே அந்த சேனல் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சேனல் ரெடி பண்ணிட்டோம் அதில் நீங்கள் போட்டுட்ருக்கு நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த சேனல் போனால் கூட நமக்கு அப் டப்னு அதில் மாற்றிக்கலாம் அப்படி அதனால தான் சொல்கிறேன் தவிர எனக்கு மட்டும் கிடையாது நிறைய பேர்த்துக்கு வந்து நீங்கள் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற நிறைய பேருடைய டாப்பில் இருக்கிறவங்க எல்லோருடைய சேனலும் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது ஒரு ஒரு மாதம் ஆறு மாதம் வீடியோ போட்டு முதல்ல வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் வீடியோ போட்டவங்களாம் இன்றைக்கி ஒருத்தரும் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க காணாமலே போயிட்டாங்க அந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்லாம் பேர் சொல்ல விரும்பலை பட் இருந்தாலும் அவங்களாம் பெரிய பெரிய சேனல் நம்ம பேசும்போது பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அது மாதிரி தான் போயிட்டுருக்குது இருக்குது யூடியூப்பில் ரொம்ப பயங்கரமாக இஷ்யூ போயிட்டுருக்குது கண்டிப்பாக நம்ம அதனால் தான் சொல்கிறோம் நம்ம வந்து எப்போயுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நமக்கு சேனல் போயிருந்தது அதனால தான் நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை இந்த இன்னொரு வீடியோ தூக்கி அதில் போட்டு அதையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு எப்படியாவது நம்பர் கொடுக்காமல் இருக்கக்கூடாதுங்கிறக்காக நம்ம அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா சரி ஓகே இன்றைக்கு வந்து நம்ம மேட்டருக்கு வந்துடலாம் தரேன் இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ரீசத்தினுடைய குழுக்கள் இருக்கு இல்லையா ஸ்ரீசத்தினுடைய குழுக்கள் இருந்துச்சு அதாவது முன்னூற்றி எழுபத்தி மூணாவது குழுக்கள் இதில் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு அடிச்சிருந்தாங்க இதில் வந்து நமக்கு ஒன்றா நம்பர் நம்ம நேற்ற சொல்லிட்டோம் கண்டிப்பாக வந்து நானூற்றி எண்பத்தி ஒன்றுங்கிற நம்பர் தான் வரும் ஏன்னா ஒன்றா நம்பர் தான் நமக்கு எட்டுக்கு ஒன்று தான் ஆடுவாங்க திரும்ப வச்சு ஆடிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடிருந்தாங்க இந்த ஜீரோ ஜீரோ ஒன்று எப்படிங்க வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு காரணம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பது அப்படின்னு ஒரு நம்பர் வந்துருச்சு ஜீரோ ஜீரோ மூணு அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு சார் சரிங்களா அதே மாதிரி இங்கேருந்து பாருங்கள் ஜீரோ ஜீரோ எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு அதே மாதிரி இங்கே வந்து ஜீரோ 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 ஆறு அப்படிங்கிறது வந்துச்சு இப்போ எல்லா நம்பரும் வந்து ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு வந்துருச்சு சரிங்களா இப்போ இந்த இதே சீரீஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இன்னும் ஜீரோ ஜீரோ ரெண்டு அப்படிங்கிற நம்பர் தான் வராமல் இருக்குது அதுவும் வந்துருச்சு அப்படின்னு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ ஜீரோ அஞ்சு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கம்ப்ளீட்டாக பேட்டர்ன் ஆயிடும் சரிங்களா இந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஏன்னால் அந்தபோது உங்களுக்கு பதினோரு ரூபாவுக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா உங்களுக்கு பதினோராம் ரூபாய் முடிஞ்சிது அது பன்னெண்டாவது ரூபா போகுது ஃபிஃப்டி ஃபிஃப்டி போகுது கண்டிப்பாக இந்த மாதிரி போகிறம்பது டபுள்ஸுக்கான முயற்சிகள் நிறைய நடக்கும் அந்த மாதிரி டபுள்ஸுக்கான முயற்சி நடக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து விழுகும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து பிரச்சனை இல்லை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு அருமையான விண்ணிக்கிறக்கு இன்றைக்கே வந்து நமக்கு இது வர வேண்டியது நம்பர் இல்லை பட் அது சப்போஸ் வந்துருச்சு ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்துச்சாங்க ஆனால் இருந்தாலும் இந்த நம்பர் தான் வந்து விழுந்துச்சு கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு அறிமுகம் விண்ணிக்கிற நாளைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டு குழுக்கள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஏழுநூத்தி அறுபத்தி நாலு இல்லையா ஏழுநூற்றி அறுபத்தி நாலு தான் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது போக நமக்கு ஓல்டு ரிசல்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட நம்பர் என்ன கொடுத்தாங்க எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க எட்நூற்றி ஐம்பது தான் போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற நம்பர் நமக்கு அடிச்சிருந்தாங்க ஒரு சூப்பரான வின்னிங்க அதே மாதிரி தான் இந்த வாரமும் நமக்கு அந்த பேஸ் பண்ணி அதாவது நம்ம ஜீரோ ஐம்பத்தி ஏழு இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க ஏன்னால் போன வாரமே நமக்கு அஞ்சு நம்பர் மென்ஷன் பண்ணி நமக்கு ஒரு நம்பர் கொடுத்தாங்க இல்லையா ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் ஆடுவாங்க இல்லையா அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு அஞ்சு ஜீரோ அப்படிங்கிற இல்லையா அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதே கணக்கில் நமக்கு ஏழாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்காகவும் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அது மேபி உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அது போக வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன்னு நினைக்கிறேன் அதிகமாக வந்து யூடியூப்பில் வந்து தமிழைனெலாம் கொஞ்சம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க அந்த மாதிரி நம்ம தமிழை வந்து நம்ம வைக்க மாட்டோம் கொஞ்சம் மேலோட்டமாக தான் வைக்க போகிறோம் நம்ம தமிழேனும் ஏன்னா அதுலேயும் நமக்கு ப்ராப்ளங்கள் நிறையா வருது அதனால் நம்ம எப்படியே சேனலை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் ஏன்னா இவ்வளோ இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வீடியோ போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த சேனல் தூக்குறாங்க அப்படின்னு ரொம்ப மனசக்டமாக போயிடும் ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஒரு சேனல் மாதிரி தூக்கி ரெண்டு சேனல் தூக்கிட்டாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து நம்ம திரும்ப திரும்ப அந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வரோம் டைம்க்கு டைமுக்கு வீடியோ போடுறோம் இப்படியெல்லாம் மேலே போட்டு கொண்டு வந்து அந்த சேனல் கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் டக்குன்னு தூக்குறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் தயவுசெய்து நண்பர்களே வந்து நாங்கள் தமிழின்னு வந்து நாங்கள் லேசாக வைக்கிறோம் நான் ரொம்ப ஸ்தம்லைன்லாம் வைக்க மாட்டேன் நீங்கள் பார்த்துக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இல்லை அப்படின்னா இந்த மொத்தமாக இந்த கேரளா லாட்ரி போடுற கம்யூனிட்டியை டோட்டலாகவே எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யூடியூப் தரப்புலேருந்து பேச்சு நடந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா வந்து எல்லாருக்குமே பாதிப்பு இந்த மாதிரி வீடியோ போடவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துகிட்டு இருக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற அன்பு ஆதரவு தான் நாங்கள் என்ன மாதிரி நிறைய இந்த மாதிரி கிரியேட்டார்கள் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் மட்டும் கிடையாது நிறைய சேனல்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இப்போ நம்ம தெரி எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே எல்லோரும் ஃபோன் பண்ணி பேசின வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய சேனல் வந்து ரெண்டு நாளில் தூக்கியிருக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது நம்ம சேனலில் எப்போ போகும் அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது அதனால தான் நம்ம கொஞ்சம் லேஸ் பேச அப்படி பேசிகிட்டு இருக்கிறோம் சரிங்களா நமக்கு நீங்கள் கேரளாவில் இங்கே இப்போ இங்கே பார்க்குற மோஸ்ட்லி பவர்ஃபுல்லாக இருக்கிற லாட்டரி சேனல் எல்லாமே நமக்கு ரொம்ப பழக்கமான சேனல் தான் பட் எல்லாருமே அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லும் போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம செய்கிற வேலையை நம்ம செய்வோம் அதுக்கு மேலே கடவுள் இருக்கார் பார்த்துக்குவார் சரிங்களா ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைய பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா இந்த எட்நூற்றி ஐம்பது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ரா அதாவது இந்த ட்ரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிறதா இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு இந்த ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி ஏழு அதே மாதிரி எட்நூற்றி ஐம்பதுங்கிறது ஓல்டு ரிசல்ட்டு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஆறுநூற்றி ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு அது போக ஜீரோ ஜீரோ ஒன்று அப்போ நாளைக்கு ஜீரோ கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜீரோவுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது இருந்த இடத்துக்கு ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜீரோக்கு பதில் அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா ஜீரோ வந்துச்சுன்னா மேக்ஸிமம் அஞ்சா நம்பர் தான் வரும் இதில் எப்படி நம்பர் எடுத்து வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளையை வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டு என்ன வரப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு திரும்ப அதே தாங்க திரும்ப எனக்கு மூணாம் நம்பர் மேலே தான் டவுட்டுங்க மூணாம் நம்பர் தான் நாளைக்கு ஏ போர்டு வரணும் ஏன்னா மூணாம் நம்பர் வருது அப்படின்னா ஜீரோ அதாவது முந்நூற்றி எண்பது அப்படின்னு வரணும் நாளைக்கு சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பத்தி ஒன்றுன்னு வந்துருச்சு இந்த ஜீரோ எண்பத்தி ஒன்று வந்துருச்சு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணாம் நம்பர் இருந்துச்சுன்னா முந்நூற்றி எண்பது அப்படிங்கிற முந்நூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்துடணும் முந்நூற்றி எட்டுங்கிற நம்பர் ஏன்னா ஏற்கனவே முந்நூற்றி எட்டுங்கிற நம்பர் வந்திருக்கு அந்த நம்பரை வச்சு பார்க்கும்போது அது மாதிரி வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி இல்லை ஏழாம் நம்பர் வச்சு ஆடுறாங்க அப்படின்னா ஏழ்நூற்றி எட்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் வந்துடும் நாளைக்கு அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நாளையை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ் கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன வருது அப்படின்னா ஏ போர்டு வந்து மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஏன்னா ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நாளையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து மூணாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள வரைக்கும் நமக்கு என்ன வருதுன்னா மூணாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி மூணு நாளாக தான் உங்களுக்கு ஏழாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்கு ஆனால் ஏழாம் நம்பர் நாளைக்கு போர்டு வேஸாக வரணும் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஏழு ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் ஜீரோ ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பர் வருது அது மட்டும் கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா ஏழுக்கு ஜீரோனா ஏழுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு ஏழுங்கிறத ரிப்பீட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதிகமாக சரிங்களா ஏழுக்கு ஜீரோ ஜீரோக்கு ஏழுங்கிறது ரிப்பீட் அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மூணுக்கு ஜீரோ ஜீரோக்கு மூணுங்கிறதுல அந்த மூணாம் நம்பர் எடுத்தோம் அப்படி நம்ம அங்கே வச்சோம்னா மூணுக்கு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதுவும் இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு நாளைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு ஏழுங்க ரெண்டு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்குது சரிங்களா அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதனால ஒன்பது நம்பருனா ஜீரோவுக்கு ஒன்பது அப்படிங்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஏன் பாருங்க ஏற்கனவே வந்து ஒன்பதுக்கு ஜீரோனு கொடுத்துட்டாங்க இல்லையா ஒன்பதுக்கு ஜீரோ அப்படின்னா இது அப்படியே ரிப்பீட் அடிச்சாங்க அப்படின்னா ஒன்பதுக்கு ஜீரோவுக்கு ஒன்பது தான் வரணும் சரிங்களா அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எந்த மாதிரி நம்பருக்கு ரிப்பீட் அடிப்பாங்க அப்படின்னு அதே மாதிரி தான் அடிச்சுட்டு வராங்க இல்லையா நம்ம என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்றுக்கு அஞ்சுன்னு அடிச்சாங்க அதே நம்பர் இங்கே ரிப்பீட் அடித்தாங்க பார்த்தீங்களா அஞ்சுக்கு ஒன்று நடிச்சாங்க இல்லை அதே மாதிரி தான் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதே மாதிரி மேல் டிராவில் பார்த்திங்கன்னா ஏழுக்கு அஞ்சு நடித்தாங்க அதே நம்பர் எடுத்து அஞ்சுக்கு ஏழு நடித்தாங்க ரிப்பீட் அதே மாதிரி தான் ரிப்பீட்டட் நடிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்கள் தான் நாளைக்கு வந்து விழுகும் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கா அப்போ ஆறுக்கு அஞ்சுங்கிற நம்பர் இப்போ இந்த மாதத்துக்குள்ளே வரும் சரிங்களா அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது எட்டுக்கு ஒன்பது அப்படின்னு ஆடிக்காங்க இல்லையா எட்டுக்கு ஒன்பது ஆடினாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது கெட்டு ஆடினாங்க இது எப்பயுமே கேரளா ஆட்டிலே இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு ப்ளே பண்ணால் கூட ஈஸியாக ஒரு வின்னிங் எடுத்துட முடியும் ட்ரை பண்ணி பாருங்க நாளை பொறுத்த வரைக்கும் அதே கணக்கில் தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதான் ஜீரோவுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஜீவ ஏன்னா ஒன்பதுக்கு ஜீரோனு அடிச்சிட்டாங்க அப்போ வந்து அதோட ரிப்பீட் இதோட ரிப்பீட் வெர்சன் வந்து இங்கே வரணும் இல்லையா அப்போ வந்து ஜீரோக்கு ஒன்பது அப்படிங்க நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வர வேண்டிய நம்பர் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது ரெண்டாம் நம்பர் அப்படின்னா ரெண்டாம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணலாம் ஏன் ப்ளே பண்ணாலும் ரொம்ப கிட்டத்தட்ட வந்து சொல்லிட்டு இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து உங்களுக்கு பெண்டிங் நம்பர் தான் அதிகமாக எடுத்து ஆடுவாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து நீங்கள் சீசே ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதே மாதிரி பெண்டிங் நம்பர் எடுத்து ஆனாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டா நம்பர் பேஸ் பண்ணி ஆனாங்கன்னா கண்டிப்பாக பி போர்டில் தான் ரெண்டாம் நம்பர் வரணும் சரிங்களா ஏன்னா இந்த மாதம் எந்த கம்பெனிலாம் கிடையாது எல்லாமே வந்து பெண்டிங் சார்ட்டை கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி ஆடுறாங்க அதனால தான் சொல்கிறேன் ஆவரேஜாக நமக்கு பெண்டிங் சார்ட்டை வந்துடும் கண்டிப்பாக அதே மாதிரி சி போர்டு சீ போட பொறுத்த வரைக்கும் என்னங்க வரும் அப்படின்னா எனக்கு ஒன்றுக்கு அஞ்சு தான் வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது அதனால தான் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கு அஞ்சா நம்பர் வந்து நமக்கு இங்கே டிரா நம்பர்ல இருக்குது அதனால தான் நமக்கு ஒரு அஞ்சா நம்பர் எப்படி அந்தளவு வந்து ரெண்டு ஜீரோ இருக்குது அப்போ அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியவாக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நாலா நம்பர் நாலா நம்பர்னால் ஒன்றுக்கு நா ஏற்கனவே வந்து நமக்கு ஒன்றுக்கு நாலு அப்படின்னு அடிக்காங்க இல்லையா அதே நம்பரு நாளுக்கு ஒன்றுன்னு அடிக்கிட்டாங்க தப்போ இந்த இது முடிஞ்சிருச்சு திரும்ப ரிப்பீட் அடித்தாங்க அப்படின்னா நாளுக்கு ஒன்று ஒன்றுக்கு நாலுங்கிற அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால அந்த இந்த நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஆறா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் எப்படின்னா ஜீரோ கார் அப்படிங்கிற நம்பரும் அடிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து ஆறுக்கு ஜீரோன்னு அடிச்சுக்கிறாங்க அது ரிப்பீட் வருஷம் எங்கேயாவது அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லை அதனால தான் நம்ம வந்து ஆறுக்கு ஒரு ஜீரோ ஆறு அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி யூடியூப் விஷயம்லாம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்கலாம் அது எப்படி மாதிரி வருது அப்படின்னு இந்த சேனலே தூக்கறக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஆனால் இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம அந்த சேனலில் போடுறோம் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் நமக்கு டெய்லி வரும் காலையில் மாசத்துக்கு வீடியோ அதில் தான் வரும் நீங்கள் பாருங்க சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சேனல் இழந்துட்டு இருக்காங்க அப்படி எல்லாருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க ஒன்பது நம்பர் கொஞ்சம் மோஸ்ட்லி வருங்க அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரா பிரகாசமாகவே இருக்குது அப்புறம் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா அஞ்சு ஏழு கட்டாயமாக வரும் சரிங்களா இந்த நம்பருக்குள்ள தான் மேபி வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கில் இது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கட்டாயமாக ஒரு அருமையான வின்னிங் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அதுவும் போக ஃபிஃப்டி ஃபிஃப்டியை தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு அருமையான வின்னிங் எடுத்துகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக மோஸ்ட்லி வந்து ஜீ ஜீரோ வரப்போ அதிகமாக வரக்கூடிய நம்பர் ஒன்பது மூணு அஞ்சு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதம் கிடச்சிருக்கு அந்த நம்பர் தான் இங்கே பேஸாக வந்திருக்கு அதுவும் நமக்கு சூப்பராக ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்